எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2023 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 14 காணொளி. முதல் கேள்வி: கடலில் மீன்கள் அதிகம் உள்ள பகுதியை மீனவர்களுக்கு தெரியப்படுத்தும் செயலி எது? கடலில் மீன்கள் அதிகம் உள்ள பகுதியை மீனவர்களுக்கு தெரியப்படுத்தும் செயலி. நேவிக். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் சோமநாத். ஆரியப்பட்டா என்ற இந்திய முதல் செயற்கைக்கோளை ஏவுவதற்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய். திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வரும் ஆய்வு மையம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் யார்? ஏபிஜே அப்துல் கலாம். மங்கள்யான் திட்ட இயக்குனர் அருணன் சுப்பையா. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய். இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் ஏபிஜே அப்துல் கலாம். சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருதை பெற்றவர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவராக பதவியேற்றவர் கே சிவன். 2015 தமிழக அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? வளர்மதி. 2015 தமிழக அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி. அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு 1952 நிறுவியவர் முத்துலட்சுமி. முடியாது பெண்ணாலே என்ற மாயையினை முடக்க எழுந்தவர் தந்தை பெரியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசன். ஹண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1882. 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாய் இருந்தவர் கைலாஷ் சத்யார்த்தி. பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை இயற்றியவர் நீலாம்பிகை அம்மையார். ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் டேஸுக்கு உரியது பட்ட மேற்படிப்பிற்கு. கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1964. அடுத்து பொறுத்துக, இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். ரொம்ப முக்கியம், அடிக்கடி ரிப்பீட்டடாக இந்த பொறுத்துக்க கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவினை ஆக்கல் மக்கட்கு டேஸ் அன்றோ உயிர் ஆக்கல் அன்றோ உயிர் ஆக்கல் அன்றோ கல்வியை உடைய பெண்கள்
கல்வியை உடைய பெண்கள். திருந்திய கலனி, திருந்திய கலனி. மலர்க்கை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? உவமை தொகை, அதாவது மலர் போன்ற கை, உவமை தொகை. உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ, இவ்வடியில் உள்ள நயம். அடி மோனை என உணவினை உயிர் இதெல்லாம் வந்து அதே மாதிரி ஆக்கல் ஆக்கல் முதலெழுத்து ஒன்றி வருவதனால இது வந்து அடிமோனை. பொறுத்துக, இதுவும் அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க, ஆப்ஷன் ஏ. தணல், தணல்னா நெருப்பு. தாலி, சமைக்கும் கலன். இயற்றுக, செய்க. நவிழல், சொல்லல், நவிழல் சொல்லல். உம்மைத்தொகை அமைந்துள்ள சொல்லை தேர்ந்தெடு. வில் வால், அதாவது இம்விகுதி மறைந்து வந்துச்சுன்னா அது வந்து உம்மைத்தொகை, வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணுமை. அப்போ வில்லும் வாளும். அடுத்து, சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசனின் நூல் எது? பிசிராந்தையார் நாடகம், பிசிராந்தையார் நாடகம். குடும்ப உறவுகள் டேஸ் எனும் நூலால் பிணைந்துள்ளது. அன்பு எனும் நூலால் பிணைந்துள்ளது. குடும்ப விளக்கு டேஸ் பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. ஐந்து பகுதிகளாக, ஐந்து பகுதிகளாக. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. குடும்ப விளக்கு ஐந்து பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. பாரதிதாசன் படைப்புகளில் பொருந்தாததை கண்டறி. பொன்னியின் செல்வன், ஏன்னா பொன்னியின் செல்வன் கல்கி யோட தான் இது. கல்கி கிருஷ்ணமூர்த்தி, அதனால் ஞாபகம் வச்சுங்க. பொன்னியின் செல்வன். மீதி மூன்றும், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இரண்டு வீடு, இந்த நூல்களை இயற்றியவர் பாரதிதாசன். கீழ்காண்பவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? கீழ்காண்பவற்றுள் உணர்ச்சி தொடர். என்னண்ணே நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை, ஆச்சரியத்தோடு வரும் தொடர், உணர்ச்சி தொடர். பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிக்கோடிட்ட சொல்களுக்கு உரிய இலக்கணம். பூவாது காய்க்கும் எதிர்மறை வினையச்சம். மலர்க்கை, மலர் போன்ற கை, உவமை தொகை. அடுத்து 33வது கேள்வி, விதையாமை நாறுவ, நாறுவ என்பதன் பொருள் யாது? நாறுவன முளைப்ப. உரையாமை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? உரையாமை, எதிர்மறை தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர். சிறுபஞ்ச மூலம் நூலை இயற்றியவர் காரியாசான், காரியாசான். காரியாசானின் ஆசிரியர், காரியாசானின் ஆசிரியர் மாக்காயனார், மாக்காயனார். சிறுபஞ்ச மூலம் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் இடம்பெறும் கருத்துக்கள் ஐந்து, ஐந்து கருத்துக்கள். சிறுபஞ்ச மூலம் டேஸ் நூல்களுள் ஒன்று, பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவை நீதி நூல்கள், நீதி நூல்கள். சரியான கூற்றினை தேர்க. காரி என்பது இயற்பெயர் சரி, ஆசான் என்பது மரபின் அடிப்படையில் அமைந்த பெயர் என்பது தவறு. இப்போ 40க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும் சரி, இரண்டு தவறு.
பாரதியார் டேஸ் வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதினார். பதினோரு வயதிலேயே பதினாறு வயதிலேயே படைத்தளபதி ஆனவர் யார்? அலெக்சாண்டர். பதினாறு வயதிலேயே படைத்தளபதியானவர் அலெக்சாண்டர். பொருத்தமான விடையை தேர்க. 43 ஆப்ஷன் ஏ. வள்ளலார் வந்து 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவாளர். பாரதி 11 வயதில் அரசவையில் கவிதை எழுதும் பட்டம் பெற்றவர். விக்டர் ஹியூகோ 15 வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதையை அனுப்பினார். அலெக்சாண்டர் 16 வயதில் தந்தையின் போர்ப்படை தளபதி. பைசா நகர கோபுரத்தின் விளக்கை குறித்து ஆராய்ந்தவர். விக்டர் ஹியூகோ. சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆப்ஷன் சி, மூன்றும் சரி. அதாவது ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு, வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம், இது மூன்றுமே சரி. நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர். ஆபிரகாம் லிங்கன். அண்ணா நூற்றாண்டை நினைவுபடுத்தும் வகையில் தமிழக அரசு உருவாக்கியது நூலகம். வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் டேஸ் ஆகும். வானொலி உரை. தென்னகத்து பெர்னாட்ஸா என்றழைக்கப்பட்டவர். அறிஞர் அண்ணா. அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2010. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது TNUSRB PC எக்ஸாம் 2023 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 14 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதிகம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளி பாருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி.